ஹையரன் திசை செஞ்சு இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைக்ராம் கொடுத்துருக்கான் இதில் ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஏன்னா இதாக இருக்குது ஆங்கிள் ஏ ஸோ இதுவும் ஆங்கிள் சிஇடி ஸோ சிஇடி ஸோ இந்த சிஇடி இந்த கார்னர் தானே வருது ஸோ இந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்கான் நம்ம வந்துட்டு ப்ரூ தேட் Triangle CAB சிஏபி இஸ் to CED சிஇடின்னு prove பண்ணுமா அதாவது CAB, இந்த triangle CED, இந்த triangle similar இருக்குது அப்படின்னு சொல்லி மொதல் ப்ரூவ் பண்ணுமா அதுக்கப்புறம் the த வேல்யூ ஆஃப் எக்ஸுன்னு கேட்டிருக்கான் ஸோ எக்ஸுன்றது இது இல்லையா இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான் so நம்ம என்ன பண்ண போகிறோம்னா given, first given என்ன ட்ரையாங்கிள் A ட்ரையாங்கிள் ஏயும் ட்ரையாங்கிள் சி சாரி ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சிஇடியும் ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்கான் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி இஸ் தீஸ் சி இஸ் காமன் ஃபார் போத் எந்த இதுக்கு சிஏபி ட்ரையாங்கிள் சிஏபி அண்ட் ட்ரையாங்கிள் சிஇடி இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அதாவது நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தான் இல்லை சிஏபி இந்த ட்ரையாங்கிளுக்கும் சிஇடி இந்த ட்ரையாங்கிளுக்கும் சின்ற பாயிண்ட் காமனாக தானே இருக்குது ஸோ ஆங்கிள் சிஏ வந்துட்டு காமனாக இருந்துச்சுன்னா பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ஸோ பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி நம்ம என்ன போடலான்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு போட்டுடலாம் ஸோ பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் சிஏபி இட் இஸ் சிம்லர் டு ட்ரையாங்கிள் சிஇடினு நம்ம தாராளமாக எழுதிக்கலாம் ஜஸ்ட் இதில் சே சீன்றது வந்துட்டு காமன் ஆங்கிளாக இருக்குது என்னென்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கா ரெண்டுனத்துக்குமே காமன் ஆங்கிள் என்ன இந்த சி தான் ஸோ பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு ஸோ ஃபஸ்ட் இது ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா அடுத்தது ரெண்டு ட்ரையாங்கிள் சேம்னா நம்ம வந்துட்டு எல்லா சைட்ஸையும் ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம் அதுக்கு நான் முதல் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ட்ரயாங்கிள் எழுதுறேன் ஃபஸ்ட்டு என்ன ட்ரயாங்கிள் கொடுத்துருக்கா நமக்கு சிஏபி தானே ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் சும்மா ரஃபாக தான் வரைகிறேன் பி அடுத்து என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான் சிஇடி ஸோ சிஇடி இந்த பக்கமா இருக்கு இல்லையா நான் அதை வந்துட்டு இப்படி திருப்பி வரைகிறேன் அதாவது ஜஸ்ட் சி சிஇருக்கதை நான் அப்படியே மாற்றி வரைகிறேன் அதாவது சிஇடி இந்த மாதிரி ஏன் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி நம்ம இந்த சைடும் இந்த சைடும் சேமா இருக்கு இந்த சைடும் இந்த சைடு சேம் இந்த சைடு இந்த சைட் இந்த மாதிரி தான் எடுத்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி மாற்றி வரைஞ்சிக்கிட்டேன் இப்போது ரெண்டு ட்ரையாங்குளர் சிம்லர்னால நம்ம எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிக்கலாம் சிஏ டிவைடட் பை இந்த சிஇ இட் இஸ் ஈக்வல் டு இந்த சைட் சிபி டிவைடட் பை இந்த சைட் சிடி இட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் எடுத்துக்கலாம் ஏபி டிவைடட் பை இடி இப்போ நம்ம இது மூணானத்தையுமே அதாவது இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் மூணுமே நம்மளுக்கு சேம் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்றதான் இதோட மீனிங் ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னாலுமே இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எதா இதில் ஏதாவது ரெண்டனத்தை எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் cb divided பை சிடி ஈக்குவல் டு ab divided பை so so, e ed சிபி divided பை சிடி ஈக்குவல் டு ஏபி divided பை ed எடுத்துக்கிறேன் ஸோ வேல்யூஸ் போடலாம் இங்கே கொடுத்துருக்கான் சிபியோட வேல்யூ என்ன நமக்கு இதுலேருந்து இதுவரைக்கும் டென் இதுலேருந்து இது வரைக்கும் டூ ஸோ மொத்தமாக டென் ப்ளஸ் டூ நமக்கு 12 இல்லையா டுவெல் CD பை சிடியோட வேல்யூ சிடின்றது இதில் இதாக 8 எயிட் ஈக்குவல் டு ஏபி ஏபின்றது நமக்கு 9 இல்லையா டிவைடட் பை லாஸ்டாக இடி ஈடின்றது நமக்கு என்னென்னு தெரியாது எக்ஸ் அதுதான் கண்டேபிடிக்க போகிறோம் ஸோ இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் டூ ஃபோர் சார் எயிட் த்ரீ ஃபோர் சார் டுவெல் இல்லையா ஸோ த்ரீ பை டூ ஈக்குவல் டூ நைன் டிவைட் பை எக்ஸுன்னு இருக்கா இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸை அங்கே மல்ட்டிப்ளை பண்ணுறேன் ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு இந்த டூவை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ டூ நைன்ஸார் எயிட்டீன் இல்லையா இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இந்த த்ரீ எந்த சைடு கொண்டு போனால் இந்த மாதிரி டிவைடில் வந்துடும் ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சிக்ஸ் யூனிட் ஈஸ் சென்டிமீட்டர் எல்லாத்தோடய யூனிட்டும் பாருங்க சென்டிமீட்டரில் தானே இருக்குது ஸோ இதோட யூனிட்டு கண்டிப்பாக சென்டிமீட்டரில் தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்துட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கதை கவனிச்சிக்கோங்க நமக்கு ரெண்டு ஆங்கிள் வந்துட்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சிஇடியும் ஸோ அதை கிபன் எழுதியாச்சு அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரயாங்கிள் வந்துட்டு ஈக்குவல்னு அதாவது சிம்லர்னு ப்ரூவ் பண்ணுமா சிஏபியும் சிஇடியும் இதுலேருந்தே தெரியுது நமக்கு இந்த சி சீன்றது காமனாக இருக்குது ஸோ இந்த ஆங்கிள் சீன்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கிறனால பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி நம்ம வந்துட்டு ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தானே எழுதிடலாம் ஸோ ரெண்டு ட்ரயாங்கிளும் சிமிலர்னால் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா நான் வந்துட்டு இதை ஜஸ்ட்டு இந்த சிஇடி ட்ரயாங்கிளை மட்டும் நான் இந்த மாதிரி திருப்பி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு இது எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும் கிடையாது உங்களோட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ நமக்கு சிஏ டிவைடட் பை சின்னு எடுத்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிஏ டிவைடட் பை சிஏ இந்த பக்கம் எடுக்கணும் அப்போது உங்களுக்கு சைடு ஏதாவது மாறி போச்சுன்னா தப்பு வந்துடும் தான் நான் மாற்றி போட்டுட்டு இந்த சைட் டிவைட் பை இந்த சைட் இந்த சைட் டிவைட் பை இந்த சைட் பேஸ் டிவைட் பை இந்த சைடு அவ்வளோ தான் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூவை எடுத்துக்கிட்டா போதும் நான் இது ரெண்டனத்தையும் எடுத்து அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்ட்யூப் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபார் கெட்டிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்